டுடே கட்சி நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை கூட்டம் நடக்கும். குறிப்பா இன்னைக்கு வந்து அந்த கூட்டுறவு வங்கிகள்ல நகை கடன் அது வந்து பெரிய நிறைய வங்கிகள்ல வந்து மோசடி நடந்திருக்கு, தரமில்லாத நகைகளை வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அதிமுக ஆட்சி நடந்திருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்து அதிமுக ஆட்சி கிடையாது. இது வந்து கட்சி சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெறுவது கிடையாது. எந்த கட்சி சார்பாகவும் இந்த கூட்டுறவு சங்கத்தில் கிட்ட தலைவர்கள் வெற்றி பெறுவது கிடையாது. சுயேட்சையாக நின்று வெற்றி பெறுகின்றவர்கள். முறைகேடு நடந்தால் அது நடவடிக்கை எடுப்பது எல்லா அரசுடைய நடவடிக்கையும். அதிமுக நான் முதலமைச்சர் இருக்கும்போது கூட சில வங்கியிலே முறைகேடு நடைபெற்றது. எங்கள் நங்கவள்ளி இதில் கூட முறைகேடு நடைபெற்றது. அங்கே அதை கண்டுபிடித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தார்கள். அதே போல் எங்காவது முறைகேடு நடத்தியிருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும். ஆகவே தமிழ்நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான கூட்டுறவு சங்கங்கள் இருக்கின்றன. எல்லா இடத்திலும் மோசடி நடைபெற்றதாக தகவல் இல்லை. சொல்லுகிறார்கள் எந்த கூட்டுறவு சங்கத்தில் முறைகேடு நடந்தால் என்ற ஒரு இன்னும் இதுவரைக்கும் அறிவிக்கப்படவில்லை. சற்று பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா திராவிட முன்னேற்றக்கூடிய தேர்தல் அறிக்கை எப்பவுமே நிறைவேற்றிய சரித்திரம் கிடையாது. சொல்லுவாங்க, தேர்தல் வரைக்கும் சொல்லுவாங்க. தேர்தல் கூட அது பிரச்சாரம் செய்கின்ற பொழுது முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று வந்தால் முதல் கையெழுத்து நீட் ரத்து செய்யப்படும் என்ற அறிவிப்பு சொன்னார். செஞ்சுருக்காங்களா? கிடையாது. நாங்கள் கொண்டு வந்த தீர்மானத்தையே தான் அவையிலும் கொண்டாந்துருக்கிறாங்க. எனவே இந்த தீர்மானமே எந்த நிலையில் என்று நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரியும். வேண்டுமென்றே திட்டமிட்டு ஏதாவது மக்களை குழப்பி கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. அதற்காக ஒரு சாக்கு போக்கு சொல்லி இதனால் நாங்கள் நிறைவேற்ற முடியவில்லை என்ற ஒரு காரணத்தை சொல்வார்கள். அதுபோல் தான் நீங்கள் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று சொல்லி இன்றைக்கு அதை நம்பி இன்றைக்கு பல லட்சம் பேர், சுமார் 43 லட்சம் பேர் தமிழ்நாடு முழுவதும் நகை அடமானம் வைத்து கடன் பெற்றதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. அதுவும் கூட்டு சங்கத்தில் மட்டும். தேர்தல் நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத் தலைவர் திரு ஸ்டாலின் அவர் பேசிய போது தேசியமயமாக்கப்பட்ட வங்கியிலும் நகைக்கடன் பெற்றவர்கள் ரத்து செய்யப்படும் சொன்னார். கூட்டுறவு சங்கத்தில் வாங்கி கடன் பெற்ற தேசியமயமாக்கப்பட்ட வங்கியிலும் நகைக்கடன் வச்சுருந்தால் தள்ளுபடி செய்யும் சொன்னார். இப்போது கூட்டுறவு சங்கத்தில் கடன் பெற்றவர்களாம் தள்ளுபடி செய்யினாலும் அதுக்கும் பல விதிகளை விதிச்சிருக்கா சொல்கிறாங்க. அதில் எவ்வளோ பேர் கிடைக்குன்னு பொறுத்திருந்தோம் பார்க்க முடியும். வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா 2024 ஒரே நாடுன்னு சொல்கிறாங்க, ஒரே தேர்தல் ஒரே நாடுன்னு சொல்கிறாங்க. அதில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து நாடாளுமன்ற தேர்தலில் 1000 இருக்கையோட கூடிய இன்றைக்கு மிக பிரம்மாண்டமான நாடாளுமன்ற கட்டணம் கட்டுவதாக பத்திரிகைகள் செய்து வந்திருக்குது. அப்படி வரும்போது அந்த நாடாளுமன்றத்தினுடைய எண்ணிக்கை உயர்கின்ற போது சட்டமன்றத்தோட எண்ணிக்கை உயரும். அப்போ வரும்போது ஒரே தேர்தல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாங்கள் கொண்டு வந்தது அவர் கொண்டாந்துருக்காரு. அப்போ எங்களுடைய திட்டம் சிறப்பான திட்டம் என்று அவர் ஒத்துக்கிட்டார். ஆமாம், அதுதானே உண்மை. ஏன் யாருமே இது வரைக்கும் நாங்கள் 7.5 உள் ஒதுக்கீடு மருத்துவ கல்வியிலே கொண்டு வந்தபோது யாருமே கோரிக்கை வைக்கல, எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல. மாண்பு அம்மாவுடைய அரசாங்கமே இதை நிறைவேற்ற வேண்டும் என்று எண்ணி நிறைவேற்றணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 40% பேர் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு கடந்த காலத்தில் 7-8 பேருக்கு தான் கடன் கிடைச்சிது. 3200 பேர் மருத்துவக் கல்வியிலே படிக்க வாய்ப்பு இருக்கும்போது நம்முடைய ஏழை எளிய மாணவர்கள், கிராமப்புற மாணவர்கள் அரசு பள்ளியில் தான் பெரும்பாலும் படிக்கிறாங்க. அப்படிப்பட்ட அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு வெறும் 8 பேருக்கு தான் கிடைச்சிது. அப்போ 3192 பேர் தனியார் பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு தான் கிடைச்சிது. அதையெல்லாம் எண்ணி பார்த்து தான் அம்மாவுடைய அரசு 7.5% உள்ளொதுக்கீடை கொண்டு வந்து அதன் மூலமாக 435 பேர் இன்றைக்கு மருத்துவராக, பல் மருத்துவராக இடம் கிடைத்து இன்றைக்கு அவர்கள் சேர்ந்து படிக்கிற வாய்ப்பு உருவாக்கி தந்திருக்கிறோம். அந்த மருத்துவக் கல்வி படிக்கின்ற மாணவருடைய கல்வி கட்டத்தை அரசாங்கமே ஏற்கும் சொல்லி அதை நாங்கள் நிறைவேற்றி தந்திருக்கோம். அதே முறையை தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்றங்களும் பின்பற்றியிருக்கோம். அப்படின்னு நீங்கள் தான் சொல்ல, எங்களுக்கெல்லாம் இது வரைக்கும் அது மாதிரி வரல. திமுகலேயே 50 பேர் இருக்கிறாங்க, எங்கள் பேரில் சொல்லாதீங்க. 13 பேர் இருக்காங்களா? ஏதாவது சொல்கிறீங்களா? எந்த ஊடகமாவது எந்த பத்திரிகையாவது 13 பேர் மேலே வழக்கு நிலுவையில் இருக்குது. 13
இப்போ இருக்கிற அமைச்சர் முன்னாள் அமைச்சர் மீது 13 பேர் மீது வழக்கு தொடரப்பட்டு நிலுவையில் இருக்குது. அதை பற்றி ஏதாவது பேசுகிறீங்களா? ஒன்றுமே கிடையாது. ஆய்வுன்னு அண்ணா திமுக தான் நீங்கள் விளம்பரப்படுத்துறீங்க. ஏற்கனவே ஆளுங்கட்சியில் இருக்கும்போது எங்களை பற்றி தான் பேசுனீங்க, எதிர்கட்சியாக இருக்கும்போது எங்களை பற்றி பேசுனீங்க. எங்களை பற்றி பேசினா தான் மக்கள் பார்ப்பாங்களாட்டு. திமுக பற்றி பேசுனா யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அதனால தான் ஊடகம் அது மாதிரி கருத்தை சொல்லிட்டு இருக்கிறீங்க, செய்தி வெளியிட்டு இருக்கிறீங்க. அதாவது என்னுடைய வேண்டுகோள் என்ன, உண்மை செய்தி வெளியிடுங்க. இப்போ ஊடகம் பத்திரிக்கை தர்மமே இல்லை, ஊடகமும் பத்திரிக்கை தர்மமே இல்லாத போயிடுது. ஆளுங்கட்சிக்கு ஜாலரா போடுற மாதிரி ஊடகம் செயல்படுது, பத்திரிக்கை செயல்படுது. மக்களுடைய பிரச்சனை எடுத்து சொன்னால் அதை எந்த பத்திரிக்கையிலையும் போடுறதில்லை. உதாரணத்துக்கு இன்றைக்கு நெல் அறுவடை செஞ்சு விவசாயிகள் விளைவித்த அந்த நெல் மூட்டைகளை கொண்டு போய் விற்பனை செய்வதற்கு அரசு நெல் கொள்முதலுக்கு கொண்டு போய் 15 நாளாக தொலைக்காட்சி காட்டினீங்க. மனசாட்சி இல்லாத தொலைக்காட்சியில் நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கீங்க. ஊடகங்கள் செயல்பட்டுருக்கு, பத்திரிகை செயல்பட்டுருக்குது. எங்கேயாவது விவசாயிகள் இவ்வளவு கஷ்டப்பட்டு ரத்தத்தை வீரியாக மண்ணில் சிந்து உழைத்து அந்த உழைப்பால் இன்றைக்கு நெல்மணிகள்லாம் இன்றைக்கு மலையில் நனைஞ்சிக்கிட்டு இருக்குது. அதை ஏதாவது ஊடகத்தில் போய் நீங்கள் பேட்டிக்கிட்டு போடுறீங்களா? கிடையவே கிடையாது. அப்புறம் எதுக்கு ஊடகம், எதுக்கு செய்தி? எதையுமே அரசாங்கத்துக்கு எதிராக போட்டால் பயந்துக்கிட்டு இருக்கீங்க சார். எந்த ஊடகத்தில் வந்து இப்போ நீங்கள் வாங்க காட்டுறேன். இன்றைக்கி கடலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், இன்றைக்கி ராணிப்பேட்டை மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், இன்றைக்கு ஏரி பாசனத்தில் பாசனம் பெற்று அந்த பாசனத்தின் மூலமாக நெற்பயிர் பயிட்டு அதை விளைச்சல் பெற்று அதையெல்லாம் அறுவடை செய்து நெல் மூட்டைகளை கொண்டு போய் 15 நாளை நெல் கொள்முதல் நிலையத்தில் திறந்த வெளியில் போட்டு தார்பாய் இல்லாமல் 100,000 மூட்டை நீங்கள் நினைச்சு வீணாக போச்சு. விவசாயிகள்லாம் எப்படி பதறாங்க. மனசாட்சி கூட நீங்கள் செய்யுங்க. நாங்கள் வந்து வேண்டுமென்று குறை சொல்லலை. இதை நீங்கள் தொலைக்காட்சி ஊடகங்களும் பத்திரிகைகளும் அரசுடைய கவனத்தை கொண்டு போனால் தான் அந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் திறந்து விவசாயிகள் கொண்டு வந்த நெல்லை கொள்முதல் செய்வாங்க. அதையாவது நீங்கள் செய்ய வேண்டும் என்று அன்போடு ஊடக நண்பர்களை கேட்டுக்கொள்கிறேன். அது இல்லை, அதெல்லாம் சரி பண்ணிட்டாங்க. அது ஒரு சின்ன யாரும் செய்தியாளர் யாருன்னு தெரியாதனால அப்படி நடந்து போச்சு, வேற எதுவும் கிடையாது. வேண்டுமென்றே திட்டமிட்டு ஆட்சி பொறுப்பேற்று 4 மாதத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது, அதையெல்லாம் கவனம் செலுத்தலை. அதிமுக கட்சிக்காரர் மீது வழக்கு போடணும், அவர்கள் வந்து நாட்டு மக்களை அவதூறு செய்தி பரப்பணும், அப்படின் தான் இந்த அரசாங்கம் வந்து செயல்பட்டுருக்கு. ஒழிய நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு நன்மை செய்யுன்ற எண்ணமே இப்போ இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசுகளில் அது ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு எதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க அதிமுக மீது புழுதி வாரி தோத்துக்கணும், அவதூறு செய்தி பரப்பணும், அதுதான் அவருடைய கொள்கையை வச்சுட்டு இருக்கிறாங்க. ஒருபோதும் நடக்காது. அடிக்கடி சொல்லுவார் மடியிலே கணம், கணம் தான் வழியில் பயம் சொல்லுவார். அதிமுகவுக்கு மடியிலையும் கணம் இல்லை, வழியிலையும் பயம் இல்லை. நீங்கள் தான் சொல்கிறீங்க, யாருக்கு தெரியும் எந்த ரெக்கார்டு இருக்குது? காட்டுங்க காட்டுங்க. அதிகாரி சொன்னால் நான் சொல்கிறேன் எந்த ரெக்கார்டு இருக்குது. அது சம்மந்தமாக தான் எந்த நோட்டீஸ் எங்களுக்கு வரலையே, எந்த நோட்டீஸ் வந்துருக்குது? நீங்கள் தான் கேள்வி. அதை இதைத்தான் பெருசாக போடுவீங்க. திமுக மேலே வந்து ஏதாவது கேள்வி கேட்குறீங்களா? 13 அமைச்சர் இது வரைக்கும் எத்தனை பேட்டி கொடுத்துருக்குறேன். ஒரு ஊடக நண்பர்களாவது திராவிட முன்னேற்ற கழக இப்போ இருக்கிற அமைச்சர் மீது, முன்னாள் அமைச்சர் மீது இவ்வளோ வழக்கு இருக்குது, அதை பற்றி என்ன கேள்வி கேட்டீங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களையே கேட்குறேன், நீங்கள் எத்தனை தடவை கேள்வி கேட்டீங்க? நீங்கள் எத்தனை தடவை கேள்வி கேட்டீங்க? ஒரு வார்த்தை கேள்வி கேட்குறீங்களா? அவ்வளோ அச்சம் உங்களுக்கு, பயம். ஊடக நண்பர்கள் நடுநிலையோடு செயல்படுங்க. இன்றைக்கி செந்தில் பாலாஜி இருக்கார், அவர் இன்றைக்கி ஆளுங்கட்சியில் இருக்கார், இன்றைக்கி எங்களை பற்றி பேசிகிட்ருக்கார். இன்றைக்கி நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, அவர் ஏன் அமைச்சராக வச்சுட்டு இருக்கிறீங்க? அவர் எப்படிலாம் பேசினார்? சட்டமன்றத்தில் பதிவேடாக இருக்குது, யாரும் ஏமாற்ற முடியாது, யாரும் மறைக்க முடியாது. திரு செந்தில் பாலாஜி அவர்கள் சட்டமன்றத்தில் அதிமுகவில் இருக்கும்போது இப்போ இருக்கின்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் மீது பேசினார், அதுவும் இருக்குது. திரு ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசுனதும் அவை குறிப்பிட இருக்குது. அதோட கரூரில் பொதுக்கூட்டத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் பேசுனதும் பத்திரிகைலாம் உங்கள் ஊடகத்திலேயே பத்திரிகை வந்திருக்குது. இப்படிப்பட்டவரை அமைச்சரவையில் வச்சுக்கிட்டு எங்களை பற்றி பேசிட்டு இருக்கிறார். நன்றி, வணக்கம். அரசியல் டுடே யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க.